நண்பர்களே, நம்மளோட மாட்டு வண்டி டாடாஸ்லாம் ஏற்றுறது மா எம்ப 1980 ஏற்றேன். ஒரு 80 வாடியும் 150 வரத்துக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ வண்டி அடியாகி போச்சு, மாடு ரொம்ப இதுவாகி வயசாகி போச்சு. நம்ம மாடு எங்கே அவுத்தானே, நம்ம நாய் வந்துடும். நாய் வந்து எப்படியப்பட்டதாலும் கூட்டிகிட்டு வந்துடும். நாங்களும் பற்றி எட்டி பார்ப்ப முடியாது, நாய் பற்றி கொண்டாந்துட மாட்டேன். நண்பர்களே, நம்ம தீவனம் வச்சுருந்தா பார்த்துங்க, தீவனம் முறை எல்லாத்தையும் பார்த்துக்கிருங்க. பச்சை தண்ணி தான், பச்சை தண்ணியில் கொஞ்சம் புசுட்டிக்கு போஸ்ட்டு தான் போட்டு கலக்கி வச்சுப்போம். வச்சுட்டு தான் நம்மளோட வீடு தான், இதுதான் நம்ம வீடு. ரெண்டு சாவு தெரியுது. மாடுன்னு பார்த்தா நம்மகிட்ட ஒரு ஆள் தான், மானான்னு. மானா வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 200-300 வெளிவரத்தில் அவுத்துருக்கு மாடு. வெளிவரத்துலையும் நல்ல மேமான மாடுங்க. என்ன நம்மளை கொஞ்சம் அனுசரணைக்கு வராது, நம்மளை ஐசாகி போச்சு. சரி, இந்த மாடை அவுக்க வேண்டாம்னு முடிவு முடியாச்சு. சரி, கிடந்துட்டு போகுது, கடைசி அளவு கிடந்துட்டு போகுது. பல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 48 பல்லு போட்டிருக்கு. 48 பல்லு கொட்டி போச்சுப்பேன் பாருங்க, 48 பல்லு கொட்டி போச்சு. அதே மாடு ரொம்ப வயசாகிடுச்சு. சரி, கடை கட்டணும்னு பார்ப்போம். நம்ம வந்து அடுத்து ஒரு தாங்கிய மாடு ஒன்று ஜெர்சியில் வளர்க்குறோம், அதை வந்து நாளைக்கு பார்ப்போம், ரிவ்யூ பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, ஜல்லிக்கட்டு உறவுகளுக்கு வணக்கம். நம்மளோட மாடு வந்து 1980 வந்து மானானா நல்ல பேரான மாடுங்க. 1980 காலத்து நல்ல பேர். இப்போ மாடு வந்து இப்போ அண்ணன் சொல்லியிருந்தாப்பில் உங்கள் மாட்டை வந்து பார்க்கணும், முன்னாடி நல்ல நேமான மாடு, உங்களுக்கு எதுவும் கேட்கணும்ட்டு. நம்ம வந்து ஒரு 80 வாடிக்கு மேலே வந்துருக்கோம்னே, 80 மாடி ஒரு 150 வடத்துக்கு மேலே வந்துருக்கோம். எல்லாத்தையும் நல்ல ரிசல்ட்டு. என்ன மாடு வந்து இவ்வளவு பழகியும் நம்ம மாட்டுக்காரனையும் பாயும், அது ஒன்று தான் இதில் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் தான். மாடு வந்து ஒரு வேட்டி ஒன்று கட்டுவோம்னே, ஒரு வேட்டி ஒரு 3 மணி 2 துண்டு கட்டுறது. கட்டிட்டு மாடு வந்து மாடு கிளப்பையிலேயே மாடு ரிசல்ட் காட்டிடும். ஆளில் பூத்து பூத்துன்னு பாயிடுறதும் உதையிறதுன்னு பாருங்க. ரொம்ப அடங்காதுண்ணே, வீட்டுக்கு அடங்காத மாடு. ரெண்டு கயிறு போட்டு கொண்டு போகிறது வாடிக்கு. கொண்டு போய் இந்த மூக்கை உருகணும், கட்டையில் நல்லா அடிக்குங்க. கட்டையில் அடித்து தான் வெளியே வரும் மாடு. மாட்டுக்கு தீவனம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை புல்லு தான், பச்சை புல்லு தான் மேயுது. இந்த பருத்து குட்டா தவிர புண்ணாக்கி தான் வைப்பான். அப்போ நண்பர்களே, வாங்க இந்த மாட்டை வந்து டாடேஜில் ஏற்றிட்டு போகிறது. டாடேஜ்னால் காட்டுறேன், வாங்க கட் பண்ணி எடுத்துக்க. வணக்கம் நண்பர்களே, ஜல்லிக்கட்டு உறவுகளுக்கு வணக்கம். நம்மளோட மாடு வந்து 1980 வந்து மானானா நல்ல பேரான மாடுங்க. 1980 காலத்து நல்ல பேர். இப்போ மாடு வந்து இப்போ அண்ணன் சொல்லியிருந்தாப்பில் உங்கள் மாட்டை வந்து பார்க்கணும், முன்னாடி நல்ல நேமான மாடு, உங்களுக்கு எதுவும் கேட்கணும்ட்டு. நம்ம வந்து ஒரு 80 வாடிக்கு மேலே வந்துருக்கோம்னே, 80 மாடி ஒரு 150 வடத்துக்கு மேலே வந்துருக்கோம். எல்லாத்தையும் நல்ல ரிசல்ட்டு. என்ன மாடு வந்து இவ்வளவு பழகியும் நம்ம மாட்டுக்காரனையும் பாயும், அது ஒன்று தான் இதில் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் தான். மாடு வந்து ஒரு வேட்டி ஒன்று கட்டுவோம்னே, ஒரு வேட்டி ஒரு 3 மணி 2 துண்டு கட்டுறது. கட்டிட்டு மாடு வந்து மாடு கிளப்பையிலேயே மாடு ரிசல்ட் காட்டிடும். ஆளில் பூத்து பூத்துன்னு பாயிறதும் உதையிறதுன்னு பாருங்க. ரொம்ப அடங்காதுண்ணே, வீட்டுக்கு அடங்காத மாடு. ரெண்டு கயிறு போட்டு கொண்டு போகிறது வாடிக்கு. கொண்டு போய் இந்த மூக்கை உருகணும், கட்டையில் நல்லா அடிக்குங்க. கட்டையில் அடித்து தான் வெளியே வரும் மாடு. மாட்டுக்கு தீவனம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை புல்லு தான், பச்சை புல்லு தான் மேயுது. இந்த பருத்து குட்டா தவிர புண்ணாக்கி தான் வைப்பான். அப்போ நண்பர்களே, வாங்க இந்த மாட்டை வந்து டாடேஜில் ஏற்றிட்டு போகிறது. டாடேஜ்னால் காட்டுறேன், வாங்க கட் பண்ணி எடுத்துக்க.